ஐயா உங்களிடம் ஒரு சிறிய கேள்வி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற விஷயங்களில் மாடு வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் இப்போ பெரிதாக ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு இருக்கு. இப்போ மாடு வளர்ப்பில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாடு நான் வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கலாம், இல்லை பண்ணை வைக்கலாம்னு நினைக்கிறேன், நான் ஒரு ஸ்டார்டராக இருக்கேன், இப்போ தான் நான் வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறப்ப, நான் ஒரு இப்போ கன்று வாங்கி வளர்க்குறது நல்லதுங்களா, இல்லை பருவத்தில் இருக்கிற மாடு வளர்க்குறது நல்லதுங்களா, இல்லை மெச்சூரான ஒரு மாடு வாங்கி வளர்க்கலாமா? அதுவும் இல்லை எனக்கு வந்து ஒரு கண்ணு போட்ட மாடு நான் வாங்கி வளர்க்கலாமா? இது மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம போகிற இடங்களில் வந்து நம்ம மக்கள் வந்து கேட்குறாங்க. ஆனால் மாடு வளர்க்கணும்னு ஆரம்பிக்கக்குள்ள ஒரு ஸ்டார்டராக இருந்து நான் எதை மாதிரி விஷயங்களை நான் வந்து மாடில் வந்து பார்க்க முடியும், எதிலிருந்து ஆரம்பிக்கலாங்க? இது ஒரு நாலு விதமான நிலையிலிருந்து நம்ம பார்க்கலாங்க. இப்போ நிறைய பேர் எங்ககிட்ட வர்றாங்க, குழந்தை பிறந்துருச்சுங்க, அல்லது என்ன ஒரு மாதம் ரெண்டு மாதம் குழந்தை பிறக்குது, நான் நாட்டு மாட்டு பாலை தான் கொடுக்கணும், அதனால் எனக்கு மாடு வேணுங்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு மெத்தடு. ஆனால் ஒரு விவசாயியாக இருக்கிறவர் கன்றுக்குட்டி வாங்கலாம், அல்லது ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் சினையாக இருக்கிற மாடை வாங்குறது தான் கண்டிப்பாக வந்து அட்வைசபிள். இது ஏன் வந்து நீங்கள் சினையாக இருக்கிறத வாங்கணும் அல்லது கன்றுக்குட்டி வாங்கணும் அப்படின்னா, நீங்கள் அந்த கன்றுக்குட்டியோடையோ அல்லது சினையாக இருக்கிற மாட்டோட கண்டிப்பாக கொஞ்சம் பழகணும். எங்ககிட்ட நிறையா மாடு வெளில கொண்டு போகிறாங்க, பத்து நாள் கூட அவங்களால வச்சுருக்க முடியல, தீனி போட முடியல, கழுத்தை பிடிச்சி வேறு இடத்துல கட்ட முடியல. ஏன்னா இயல்பாக நாட்டு மாடுகள் கண்டிப்பாக முட்டக்கூடிய ஒரு அது தன்மை அதுக்கு இருக்கும், மாட்டுக்கு பழகலை அப்படின்னா. பழகிட்டோமா நம்ம அதை கூடவே பக்கத்திலே படுத்திருந்தா கூட, இப்போ நான் பக்கத்தில் நிற்கிறேன், ஆடாத சேர்ந்த சில மாதிரி இருக்குது, இந்த மாதிரி மாடு இருக்குது. அப்போ வந்து நீங்கள் என்னென்னா அந்தந்த தன்மையில் இருக்கணும். அல்லது திடீர்னு இப்போ இன்னைக்கு ட்ரெண்டில் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, எனக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் மூணு கால், குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் இருபது கால் கூட வந்திருக்குது. நான் நிறையா இந்த கால் வந்து பதில் சொல்லி சொல்லி உடஞ்ச ரெக்கார்டு மாதிரி பேசுகிறமேனு சொல்லி வருத்தம் கூட நிறைய எனக்கு இருக்குது. இந்த ஐடியில் ஃபீல்டில் இன்றைக்கி மூணு கால் எனக்கு வந்துருச்சுங்க. இப்போ ரெண்டு கால் இருக்குது, அதை சைலண்டில் போட்டதுனால அது எனக்கு தெரியல. அது மாதிரி வந்து இருக்கிறவங்க கண்டிப்பாக செனமாட்டை வாங்குங்க. அதோட கண்டிப்பாக நீங்கள் குழந்தைகிட்டலாம் பழகிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. குழந்தைங்களை விட அதிகமாக நீங்கள் மாட்டு பழகணும். எப்படி பழகிறது அப்படின்னா, மொதல் தீனி போடலாம், மொதல் அப்படியே முதுகு தடவலாம், மடி கழுத்தை தடவலாம், அப்புறம் காதை தடவலாம். காதை மாத்திரம் பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் மாடு வந்து எந்த மாடாக இருந்தாலும், பழகின மாடாக இருந்தாலும் அழண்டு போய் வெளில போவோம். அதனால் காதை பிடிக்கிறத கடைசியாக நிலையாக வச்சுக்காங்க. அப்புறம் அப்படியே குழாம்ப தடவலாம், பொட்டு வைக்கலாம், அல்லது ஏதாவது கழிவுடலாம். இப்படி வாழை வந்து பிடிச்சாலும் மாலை முறுக்குனீங்கன்னா மாடு ஓடும், உதைக்கும். அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்படி மாட்டோட பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் நல்லது. பழகாத மாடை வச்சுருந்தீங்கன்னா அது மேலே ஒரு வெறுப்பு தான் ஏற்படும், அதை பராமரிப்பே குறைஞ்சி போயிடும். பராமரிப்பு குறைஞ்சா அதில் வந்து வருமானத்தை நம்ம எதிர்பார்க்கறதுல எந்த வகையிலையும் நல்லதல்ல, சாத்தியமும் அல்ல. அதனால் வேண்டி மொதல் மாடை பழகணும். நாட்டு மாடு பொறுத்த ஜெர்சி மாடு ஹெச்எஃப்க்கு அந்த பிரச்சனையே கிடையாதுங்க. எந்த மாடு வேணால் எப்போ வேணாலும் வளர்த்தலாம், என்னாவோ ஒன்றும் பண்ணாது, அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும். ஆடா மாசம் நின்றுகிட்டே தான் இருக்கும், உதைக்கிறதா உதைக்காது, கயிறு கட்ட வேண்டியதில்லை. ஆனால் அது ஏ ஒன் பாலாச்சே, நம்மளது ஏ டூ மில்கில் கொடுக்குது, அதனால் இந்த மாட்டை பழகணும். அதனால் கன்றுக்குட்டியாக வாங்கினா கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கிற கன்றுக்குட்டி தான் வாங்கணும். ஏன் ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கிற கன்றுக்குட்டி? ஒரு வருஷம் வரைக்கும் அந்த மாடு எப்படி அந்த பால் கறக்கிறது. எங்ககிட்ட அதிகபட்சமான மாடுகள் ஒரு வருஷம் ஆன பின்னாடி கறந்துக்கிட்டு இருக்குது, அது காலம் மாதிரி ஆகிடும், அப்பயும் கறந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாட்டை வந்து தனிமைப்படுத்தவே படக்கூடாது, தனியாக வாங்கிட்டு போய் நீங்கள் பராமரிப்பு பண்ணுறதுலாம் நல்லதல்ல, அதுக்கு ஒரு வருத்தம் இருக்கும் தாயிட்டேருந்து பிரிஞ்சிட்டமேனு. அதனால் பால் மறந்த பின்னாடி ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கழித்து வாங்கிட்டு போய் வளர்த்துறது ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு ஒன்றும் பண்ண போகிறதில்ல, இடிக்க போகிறதில்ல, ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அது வளர வளர உங்ககிட்ட வளர்ந்துக்கிட்டே வரும். எப்படி தீனி வைக்க போகிறீங்க, அதோட பழக போகிறீங்க, பிடிச்சி கட்ட போகிறீங்க, ஈஸியாக பழகிடலாம். எப்போ பிரச்சனை வருதுன்னா அந்த சினையாக இருக்கிற மாடும் அல்லது கன்று போடக்கூடிய பக்குவம் அந்த மாதம் ஒன்பதாவது மாதத்தில், எட்டாவது மாதமோ ஏழாவது மாதத்துலக்குள்ள அது வந்து தன்னை பாதுகாக்கிறதுக்காக நம்மளை இடிக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் தயவு செய்து எப்பயுமே வாங்கவே வாங்காதீங்க. அப்படி கன்று போட்ட மாட்டை வாங்கலாமா அப்படின்னு கேட்டால், கன்று போட்ட மாடு கன்று போட்ட இடத்துல ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டர் கறக்குதுன்னா ஒரு இடத்த நீங்கள் மாற்றுனீங்களாவே, நாங்களே ஒரு இடத்துல கட்டிருக்கிற மாட்டை வேறு இடத்துல மாற்றினா அரை லிட்டர் பால் குறையுது. நீங்கள் ஒரு இடத்தையே மாற்றுறீங்க கண்டிப்பாக ஒரு லிட்டர்லேருந்து ரெண்டு லிட்டர் வரைக்கும் குறைக்கும். நீங்கள் வாங்கிட்டு போனவர் வந்து தப்பு சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை, ஏன்னா இடம் மாத்திராவே பால் குறையும். ஏன்னா நாங்கள் பன்னெண்டு லிட்டர் சொன்னார், பத்து லிட்டர் தான் என்கிட்ட கறக்குது அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா அது வருத்தத்தில் மாட்டில் அந்த இருக்குது.
ஏன் நீங்கள் மலையில் இருக்கிற மாடு நம்ம மாடே மலையில் பிடிச்சிட்டு போனீங்களா 50% கறக்கும், 10 லிட்டர் கறக்கிற மாடு 5 லிட்டர் தான் கறக்கும். ஏன்னா மலையில் இருக்கிற சீதோஷணம் அப்படி இருக்குது, காரணம் மலைப்பிரதேசத்தில் எப்பயுமே அப்படி தான் இருக்கும், வளர முடியாது அதிகமாக. அதனால் கன்றுக்குட்டியாக பால் மறந்த 3 மாதம் 4 மாதம் கழித்து வாங்குங்க. இது எல்லாத்துக்குமே யூனிவர்சலாக எல்லாத்துக்குமே ஏற்புடையது. அல்லது ஒரு விவசாயி வாங்கிட்டு போகிறாரு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக 3 மாதம் 4 மாதம் இருக்கிறத வாங்கிட்டு போங்க, அதில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் பழகணும், நீங்கள் 10 மாடு வாங்கினாலும் சரி 1 மாடு வாங்கினாலும் சரி பழகக்கூடிய தன்மை வேணும். 10 மாடாக இருக்கும்போது கம்மியாக தான் பழக வைக்க. அதனால் யார் ஒருத்தர் இதை பண்ணை வைக்கலாம் அப்படின்னு விருப்பப்படுறவங்க முதல் 2 மாட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், முதல் வருஷம். 2வது வருஷம் 5 மாடு ஆக்குங்க, அதுக்கு அடுத்த 3வது வருஷம் 10 மாடு ஆக்குங்க. உங்களுக்கு முழுசாக அத்துப்படி ஆகிடும், வேறு யாரும் வந்து வகுப்பு எடுக்க வேண்டியதில்லை, அறிவுரை சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே நீங்கள் பழகிடுவீங்க. எக்காரத கூட 10 மாடை ஒன்றா வாங்கி அதில் இருக்கிற சிரமங்களை எதிர்நோக்கி அந்த தொழிலேருந்தே வெளியில் போயிருக்கிற நிலைமைக்கு போகாமல் இருக்கணும்னா 2 மாடு வளர்த்துங்க. ஒத்தையாக வளர்த்தினாலும் தனியாக கண்டிப்பாக அந்த மாடு வந்து வருத்தத்தோடு இருக்கும், வளராது, ஒரு மாடு சிற பிடிக்காது. இப்போ என்கிட்ட வந்து ஒருத்தர் ஓயாமல் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டே இருக்காரு, சார் நான் கிரு மாடு வாங்கிட்டு போனேன் கண்ணு போட்டுடுச்சு, ஆனால் இப்போ வந்து சினையாக மாட்டேங்குது, 3 வருஷம் ஆகிடுச்சு, ஆனால் நான் 90,000 ரூபாய்க்கு வாங்கினேன், நீங்கள் எதாவது என்ன எடுத்துக்கிறீங்க, 30,000 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு வராருங்க. ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், எத்தனை மாடு வச்சுருக்கிறீங்கன்னு கேட்டேன். உடனே சொல்கிறாரு ஒரே ஒரு மாடு, ஒரு மாடு இல்லை, ஏதாவது ஒன்று காய் போனது கால் போனது கண்ணு இல்லாதது எதாக இருந்தாலும் சரி, இன்னொரு மாடு காலை மாடாக இருந்தால் கண்ணுக்குட்டியாக கூட பிடிச்சி வேணாலும் பக்கத்தில் கட்டுங்க, அது எந்த மாடாக கூட இருக்கட்டும், ஜெர்சி மாடு ஹெச்எப் எது வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அதை கட்டுங்க, ஒரு 3 மாதம் கழித்து எனக்கு பலன் சொல்லுங்கள், அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேங்க. அவர் மெட்ராஸ் ஐடியில் இருக்காரு, சார் பிடிச்சி தள்ளிட்டு போகலான்னு நினச்சேன், ஆனால் இப்போ 3 மாதம் 10 நாள் ஆயிடுச்சு, இப்போ நான் பால் பீஸ்னால் பால் வருது சார் அப்படின்னு. என்ன எப்படிப்பா வந்தாங்க, ஒரு காலை வந்து பக்கத்தில் இருந்துச்சு, தப்பான காலம் தான் அது, இது வந்து கிரு மாடு ஆனால் காங்கையின் காலம் தான் இருந்துச்சு, இங்கே வந்துச்சு கூட்டிகிட்டு போனாங்க, ஊசியே போட்டால் சேரலை, அதனால் காலைக்காக சேர்த்து பார்க்கலாம், காலைக்கு சேர்ந்துச்சுங்கிறாரு. இப்போ காலம் முக்கியமாக, இன்ஜெக்ஷன் முக்கியமாக அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் முக்கியம் இல்லை, இன்னொரு மாடு அங்கே இருந்தது தான் காரணம். அது ஒரு மாடு இன்னொரு மாடோடு இருந்தால் ஹார்மோன் செக்ரீஷன் நார்மலாக இருக்குங்க, இல்லைன்னா தனி மாடாக வச்சுருந்தா கண்டிப்பாக அது ஒரு ஸ்டார்டருக்கு வந்து ரொம்ப தப்பாக தான் முடியும், எதிர்பார்த்த எண்ணம் ஈடேறாது. சரி எப்போ 10 மாடு வச்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் மாட்டுக்கிட்ட பழகி ஒரு மாடு பால் பீசி ஒரு 3 மாதம் 6 மாதம் ஆகியிருந்தால் மாட்டுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துங்க. அதுக்கு முன்னாடி மாட்டுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தாதீங்க, ஏன்னா பால் பீசுறது எப்படி இருக்குது, அதை மார்க்கெட்டிங் பண்ணுறது எப்படி இருக்குது, அந்த மாட்டிலேருந்து வேறு என்னென்ன தயார் பண்ணலாம், மோர் எப்படி வரலாம், நெய் எடுக்கலாம், வெண்ணெய் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதிக மாட்டை எண்ணிக்கையை நீங்கள் தரலாம். அதிகமாக எண்ணிக்கை பராமரிப்பு குறையுங்கிறதுனால முதல் அனுபவத்தில் புரிஞ்சுக்கிட்டிங்களா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதே போல் கண்ணு போட்ட மாடை வாங்கினா நீங்கள் மறுபடியும் அதை நீங்கள் திருப்பி கொடுக்குற மாதிரி நிலைமையில் இருந்தால் வச்சுக்காங்க, இல்லை அப்படின்னா அதுக்கு அந்த மாடு நீங்களே வச்சுருந்தீங்க அப்படின்னா அதிக பராமரிப்பில் இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆகும். அவங்களுடைய அனுபவம் இருக்கும், பழைய மாட்டுக்காரர்கிட்ட அனுபவம், அந்த ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தரமாவது ஒரு அனுபவத்தை சேகரிச்சுக்காங்க. இங்கேருந்து அரியலூர் ஒரு மாடு போச்சுங்க, அவர் வந்து 5 வருஷம் ஆச்சு, 5 வருஷமும் சினையாகலை அப்படின்னு சொல்கிறாரு, 2.5 வயசில் வாங்கிட்டு போனார், 2.5 வருஷமும் சினையாகலைங்கிறாரு. நான் ஒன்றே ஒன்று சொன்னேன், 1 மாதத்துக்கு மட்டும் இந்த பச்சை துணி இருக்குது வாங்கி கட்டி விட்டு அவுத்து விட்டு பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி அவுத்து விட்டால் ஒரு தனி மாடாக இருக்குமே, அது எட்டி குதிக்குது, பக்கத்தில் கிணறு இருக்குது அப்படின்னாரு. சரி பக்கத்து வீடு இருக்கும்ல அங்கே கொண்டு போய் கட்டிக்காங்க, உங்கள் தீனி அங்கே கொண்டு போய் போடுங்க அப்படின்னா அந்த மாட்டோடு கொண்டு போய் கட்டினா அந்த மாடு அடுத்த மாதமே சினையாயிடுச்சு. ஸோ நாம் எப்படி ஒரு தனி மனுஷனாக இருந்தால் ஒரு ஃபோனை விளையாடிக்கிட்டு அதை ரிமோட்டை தொட்டுக்கிட்டு ஒரு பழைய பேப்பரில் விளம்பரத்தையாக படிக்கிறோம் அப்படி நம்மளால் வந்து ஒரு தனிமையில் இருக்க முடியல. மாட்டுக்கும் அதே வந்து தன்மை தான், அது மாட்டு மந்தைனே பேர், பசு கூட்டம்னே பேர், கூட்டமாக இருந்தால் தான் மாடு வந்து டெவலப் ஆகுங்க. தனி மாடாக வச்சுருக்காதுங்க, நிறைய மாடை வச்சுருக்கேன், கன்றுக்குட்டியாக வாங்குங்க, அல்லது 3 மாதம் 4 மாதம் சரியாக இருக்கிறத வாங்கலாம். கண்ணு போட்ட மாடாக இருந்தால் பலன் கொஞ்சம் குறைவாக கிடைக்கும், அதுக்காக வேண்டி வருத்தப்படாதீங்க, கொஞ்சம் அடுத்த கண்ணு போடும்பொழுது அது சரியாயிடும். யார் ஒருத்தர் ஆரம்பிக்கிறதா இருந்தால் 2 மாடு வச்சுருக்கணும், 2வது வருஷம் 4 மாடு ஆக்கணும், 3வது வருஷம் தான் 10 மாடு ஆக்கணும். தொடர்ந்து ஒரே நேரத்தில் ஒரே லோடை எடுத்துக்கொண்டாந்து இப்போல்லாம் ட்ரெயின்லேயே வந்து மாடெல்லாம் வருது, கொஞ்சம் காசு கம்மியாக தான் இருக்குது, அதனால் வேண்டி எந்த மாநிலத்தில் இருந்தாலும் ஒரு நாளைக்கு உங்கள் ஊரில் வழியாக போகிற ட்ரெயினில் ஒரு போகி எடுத்துக்கிறாங்க, அது ரொம்ப சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன் தான், 5000 ரூபா பணம் கட்டிட்டீங்களா போதும், உடனே வந்து அதை எடுத்துக்கிறாங்க. அப்போ 8 20 மாடு வரைக்கும் ஏற்றிக்கலாம்,
அதில் ரெண்டு பேர் அட்டண்டர் வரலாம், நீ எடுத்துட்டு வாங்க தப்பு இல்லை, 20 மாடு கூட எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் 3 வருஷம் அனுபவம் உங்களோட மாட்டோடு இருந்தால் மட்டும்தான் 20 மாடு வாங்கணும். இப்படி 4 வகையாக இருக்குது. இந்த 4 வகையில் நீங்கள் எந்த வகையை நீங்கள் சேர்ந்தவங்க அப்படின்னு நீங்களாம் உங்களுக்கே தெரியும். அதை முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மாட்டை வாங்கி வளர்த்துறது நல்லது. குழந்தைக்கு மட்டும் பால் வேணும் எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னா மாடு வந்து கண்ணு போட்ட மாட்டை 2வது மாதம் வாங்கிக்காங்க, தப்பு கிடையாது. ஆனால் அந்த பழைய வாங்கினவர்கிட்டே இருக்கிற அனுபவத்தை கேட்டால் தான் இந்த மாட்டை நீங்கள் மடி தொடர்ந்து செய்ய முடியும், இல்லைன்னா வந்து எனக்கு சினைய மடி ஆகலை அப்படிங்கிற புகார் 90% வருது. அதை நீக்கணும் அப்படின்னா அந்த அனுபவத்தை கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்காங்க, தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக அதுலேயும் நீங்கள் வெற்றி அடைஞ்சிடலாம். ஏன்னா குழந்தைக்கு மட்டும் பால் வேணுங்கிறவங்க மாடு மடி மழை வளர்த்த மாட்டாங்க, மறுபடியும் வந்து டிஸ்போஸ் பண்ண பார்ப்பாங்க. அதனால் தப்பு கிடையாது, அதை சரியான ஆளுக்கு நீங்கள் கொடுத்துடலாம். இதுதான் வந்து 4 விதமான வந்து அணுகுமுறை, மாட்டை வந்து பராமரிப்பு அல்லது வளர்த்துறதுல ஒரு முறை இருக்குது, அதே பிரகாரம் நீங்கள் செயல்படுங்க. அருமையாக சொன்னீங்கய்யா, ஒவ்வொரு விஷயங்களும் மணிமணியாக இருந்தது. அதே மாதிரி மாடு வளர்ப்பவர்கள் ஸ்டார்டராக இருந்தாலும் சரி, அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இதுக்கு உபயோகப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல இந்த நிறைவு செஞ்சுக்கிறோம். நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோட அப்டேட் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.